நாரப்பா ஆக்டர் வெங்கடேஷ் அவர்கள் நடிச்சிருக்காரு ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு அமேசான் பிரைம்ல இன்னைக்கு தான் வந்திருக்கு. அதாவது 20th ஜூலை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அசுரன் படத்தோட அஃபிஷியல் ரீமேக்குங்க. இந்த படத்தோட கதை, திரைக்கதை, கதாபாத்திரங்கள் எல்லாமே அதே தான். மோஸ்டா உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரியை பத்தியோ இல்லை ஸ்கிரீன் பிளேவை பத்தியோ நம்ம பார்க்க போறது இல்லை. அசுரன் படம் எல்லாருமே பார்த்துருப்போம், டிவிலையும் போட்டுட்டாங்க, அமேசான் பிரைம்லையும் இருக்கு, பார்க்காதவங்க இருக்கவே முடியாது கட்டுங்களா. அப்போ இதுல இந்த நாரப்பா படத்துல அப்படி என்ன இருக்கு புதுசா பாக்குறதுக்கு, ஆல்ரெடி பார்த்தது தானே நம்ம நினைக்கலாம். ஆனா எப்பவுமே ஒரு ரீமேக் எடுத்துக்கிட்டோம்னா அது பழைய படமா இருந்தாலும் சரி புது படமா இருந்தாலும் சரி நமக்கு ஒரு தாட் வரும். அந்த படத்தோட கேரக்டர்ஸ், அந்த டயலாக்ஸ், அந்த சீன்ஸ் இதெல்லாம் நம்ம கண்டிப்பா கம்பேர் பண்ணி பார்ப்போம். அதுவே அந்த ஒரிஜினல் படம் ரொம்ப ஹிட் அடிச்ச ஒரு படமா இருந்தா அதை ரீமேக் பண்ணும்போது அதோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்குங்க. எப்படி எடுத்திருப்பாங்க, நல்லா இருக்குமா, அந்த ஒரிஜினல் மூவியோட டச் அண்ட் ஃபீல் அந்த அளவுக்கு இருக்குமான்னு. ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ரெண்டு படத்தையும் வச்சு அதோட குறை நிறைகளை பார்க்க போறோம். அதாவது இந்த நாரப்பா படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அண்ட் ஓவராலா படம் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம படத்தோட பாசிட்டிவ் பார்த்துடலாம். படத்தோட மெயின் பாசிட்டிவே இந்த படத்தை அப்படியே அதோட ஒரிஜினாலிட்டி மாறாம அச்சசல் அப்படியே எடுத்துருக்கிறது தாங்க. சீன்ஸா இருக்கட்டும், கேரக்டர்ஸா இருக்கட்டும், அந்த டயலாக்ஸ், காஸ்டியூம், லொகேஷன் எல்லாமே சேம்ங்க. லாங்குவேஜ் மட்டும் தான் தெலுங்கு, மற்றபடி எங்கேயுமே அவங்க எதையுமே மாத்தல. ஓகே, ஒரு ரெண்டு சீன்ஸ்ல வந்து லொகேஷன் லாங்குவேஜ் பேஸ் பண்ணிருக்கோம். அண்ட் அஃப்கோர்ஸ் தெலுங்கு ஆக்டர்ஸ் இருக்காங்க, வெங்கடேஷ், பிரியாமணி, நாசர்லாம் இருக்காங்க. பட் வந்து மோஸ்டா நிறைய மூவிஸ்ல பாத்திருப்பீங்க, ரீமேக் பண்ணும்போது ஒரு சில விஷயத்த மட்டும் மாத்திரேன்னு மொத்தமா சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அது சம்டைம்ஸ் முக்கியா போயிடும். ஆனா இந்த படத்துல அப்படி பண்ணாம அசுரன் படத்துல வர டயலாக்ஸ் அண்ட் சீன்ஸ் எல்லாமே முக்கியம்னு டைரக்டருக்கு தெரிஞ்சிருக்கு. அதையே நல்லாவே யூஸ் பண்ணிருக்காரு இந்த படத்துல. சோ இது ஒரு பாசிட்டிவ். ரெண்டாவது பாசிட்டிவ் என்னன்னா ஹீரோ வெங்கடேஷ். அவர் தெலுங்குல பாத்தீங்கன்னா பெரிய ஆக்டருங்க. சோ அவரோட ரேஞ்சுக்கு இந்த கால்ல விடுற சீன், அடி வாங்குற சீன்ல எல்லாம் கொஞ்சம் கூட சலிக்காம சீன் போடாம அசுரன்ல தனுஷ் எவ்வளவு இறங்கி நிதானமா நடிச்சிருப்பாரோ அதே மாதிரி பண்ணிருக்காரு. நான் கூட தனுஷ் அளவுக்கு நடிச்சிருக்க மாட்டாரு, அந்த அளவுக்கு எல்லாம் யாராலையுமே பர்ஃபார்ம் பண்ண முடியாதுதான் நினைச்சு பார்த்தேன். பட் உண்மையாவே நல்லா நடிச்சிருக்காரு. அவரோட ஏஜ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அவரோட ஏஜ் வந்து 60. அவரோட ஏஜ்க்கு சூப்பராவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இந்த சிவசாமி கெட்டப்புக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆப்டா இருந்தாரு. என்னதான் நம்ம மனசுல அசுரன் ரிசம்பிளன்ஸ், அதாவது சிவசாமி கேரக்டர் ஆழமா பதிஞ்சிருந்தாலும் படம் பார்க்கும்போது கொஞ்ச நேரத்திலேயே தனுஷ மறந்து வெங்கடேஷ அந்த கேரக்டர்ல இருக்க நாரப்பாவா மட்டுமே தான் நம்ம பார்ப்போம். அண்ட் அவர் ஏஜ்க்கு எல்லாம் உண்மையாவே பாராட்டணுங்க. அந்த வயசான பாடி லாங்குவேஜ், நடக்கிறது, முகத்துல சுருக்கம் விழுந்திருக்கிறது, ஸோ அது ஒரு பிளஸ். அப்புறம் இந்த ஃபைட் சீன்ஸ்ல எல்லாம் தனுஷ் அப்படியே ஒரு விரியோட பண்ணியிருப்பார் பார்த்துருப்பீங்க, அதே ஃபீல் கொடுத்துருக்காரு வெங்கடேஷ். அந்த ஒரு அக்ரஸிவ்னஸோட, அதே ஆக்ரோஷத்தோட அந்த பீஜம்க்கு ஏத்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஃபைட் மட்டும் இல்லாம எமோஷனல் சீன்ஸா இருக்கட்டும், சென்டிமெண்ட் டைலாக்ஸா இருக்கட்டும், கொஞ்சம் மீட்டர் ஏறி நடிச்சிருந்தாலும் ஓவரா இருந்திருக்கும், இல்ல கம்மியா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தா மொக்கையா இருந்திருக்கும். அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு கண்டிப்பா நாம தனுஷோட சேர்த்து வச்சுதான் பார்ப்போம்னு, அதாவது கம்பேர் பண்ணி பார்ப்போம். அப்புறம் ஜிவி வந்து அசுரன் டைட்டில் ட்ராக்ல ஒரு பிஜிஎம் வரும், நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், சூப்பரா இருக்கும் அது. சோ அதுக்கும் மெயின் பிஜிஎம்க்கு ஒரு வேரியேஷன் கொடுத்திருப்பாரு ஜிவி. அதை வந்து இன்டர்வல் பிளாக் ஃபைட் சீன்ல ஜிவி யூஸ் பண்ணிருப்பாரு. ஆனா டைட்டில் ட்ராக் டெம்போவை கொஞ்சமா போட்டுட்டு மெயின் பிஜிஎம் ஏத்திருப்பாரு. இங்க நாரப்பால மெயின் பிஜிஎம் குறைச்சிட்டு டைட்டில் ட்ராக் நல்லா ஏத்திருப்பாங்க. அது அப்படியே துண்டா தெரியும், விஷுவலா பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு அந்த சீன். சோ இதெல்லாம் வந்து மூவியோட பாசிட்டிவ். அண்ட் நெகட்டிவ்னு பாத்தீங்கன்னா பெருசா ஒண்ணும் இல்லைங்க. தனுஷோட பையனா டிஜே நடிச்சிருப்பாரு. அதுல அவர் வந்து அந்த கேரக்டர் நடிச்ச மாதிரியே தெரியாது, ஒரு டீனேஜ் பையனுக்கு உண்டான சூடு கோவம்லாம் இருக்கிற மாதிரி யதார்த்தமா இருக்கும். பட் நாரப்பா படத்துல பாத்தீங்கன்னா வெங்கடேஷோட பையனா நடிச்சவர் வந்து அவ்வளவா வெளிப்படுத்தலையோ, அந்த கேரக்டரோட ஒட்டலையோன்னு ஒரு சின்ன ஃபீல் இருந்துச்சு. பட் நீங்க படமா பார்க்கும்போது தெரியாது, ஓவராலா சொல்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா ஹீரோ வெங்கடேஷ் தாங்க. அவர் பாசிட்டிவா எவ்வளவு சொன்னோ அதே தாங்க நெகட்டிவா அவரோட ஏஜ். அந்த 60 வயசுங்கிறது வயசான கெட்டப், படத்துல வர வயசான கெட்டப்க்கு எவ்வளவு சூட் ஆச்சோ அந்த மாதிரி சின்ன வயசு கெட்டப்ல அந்த பிளாஷ்பேக்ல வர கெட்டப்க்கு சூட்டே ஆகலங்க. அந்த பிளாஷ்பேக்ல வர கேரக்டரோட மீசியா இருக்கட்டும், மேக்கப், விக், அப்படியே ஒரு மாதிரி ஏதோ ஆர்டிபிஷியலா நல்லாவே தெரிஞ்சது. அந்த பழைய காலத்து கெட்டப் மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணியிருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். பட் தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு எப்படி இருக்கும், அவங்க வியூக்கு மேபி ஒருவேளை செட் ஆயிருக்கலாம். அண்ட் அடுத்த நெகட்டிவ் வந்து சிவசாமியோட முதலாளியா டைரக்டர் வெங்கடேஷ் அவர்கள் நடிச்சிருப்பாரு. இந்த பகவதி, தம், குத்து, ஏஐ, சாக்லேட் மாதிரியான கமர்ஷியல் மூவிஸ் எடுத்தவர். அவர் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆக்டர். அங்காடித்தூர்ல வந்து வில்லன் ரேஞ்சுக்கு செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாப்ல. அதே அளவுக்கு அசுரன்ல அந்த ஜாதி வெறியையும் ஒரு முதலாளித்துவத்தையும் செம்மையா வெளிப்படுத்தி நடிச்சிருப்பாரு. அதை வந்து நான் இங்க மிஸ் பண்ணேன். இந்த நாரப்பா படத்துல வந்து அந்த கேரக்டர் வந்து நம்ம நாசர் பண்ணிருப்பாப்ல. நாசர் அவர்களோட ஆக்டிங்கை பத்தி நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. சோ அவருக்கு வந்து இந்த ரோல் எனக்கு ஏதோ
ரொம்ப கம்மியா கொடுத்த மாதிரி தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி அந்த டைரக்டர் வெங்கடேஷோட டச் இங்க நான் மிஸ் பண்ணேன், இது ஒரு நெகட்டிவ். அப்புறம் அசுரன் படத்துல அந்த பிளாஷ்பேக்ல வந்து தனுஷ் ஒரு விரியோட எல்லாரையும் வெட்டி சாய்ப்பாரு, அப்ப பாத்தீங்கன்னா அந்த ரத்தம் அப்படியே திருச்சு அவர் மேல எல்லாம் வடிஞ்சிருக்கும், அது அப்படியே நேச்சுரலா பட்ட மாதிரி இருக்கும். ஆனா வந்து இந்த நாரப்பா படத்துல வந்து அந்த ரத்தம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ பூசி வச்ச மாதிரி இருக்கும் முகத்துல. ரத்தம் படும்போது முகத்துல மட்டும்தான் படம், அந்த சட்டை வேட்டி அதெல்லாம் வந்து படாம அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அங்க வந்து அந்த ரியாலிட்டி வந்து மிஸ் ஆயிடுது. சோ இதெல்லாம் தான் நான் பார்த்த ஒரு நெகட்டிவ். பட் இதெல்லாமே அவ்வளோவா உங்களுக்கு பெருசாவே தெரியாதுங்க நீங்க படமா பார்க்கும்போது. அதான் நான் சொல்றேன்ல, நம்ம எப்பவும் ஒரு கம்பாரிசன் மைண்டோட தான் நம்ம எல்லாத்தையும் பண்ணுவோம் பார்ப்போம், அந்த மாதிரிதான் இங்கேயும். சோ இந்த படத்தை ஒவ்வொரு சீன்லையும் நீங்க கம்பேர் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும், தெலுங்கு ஆடியன்ஸ்ல கண்டிப்பா லைக் பண்ணுவாங்க. சோ மத்தபடி எல்லாரும் அவங்கவுங்க ரோல்ல நல்லாவே பண்ணிருக்காங்க. பிரியாமணியா இருக்கட்டும், ஆடுகளம் நரேன், அந்த கருணாசோட பையன் ரோல்ல நடிச்ச பையன், இந்த மாதிரியான முக்கியமான கதாபாத்திரங்கள் வந்து அவங்கவுங்களோட வேலையை வந்து கரெக்டா பாத்திருக்காங்க. சோ ஓவராலா இந்த படம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. நமக்கு எப்படி ஒரு அசுரனோ தமிழ் ஆடியன்ஸ்க்கு எப்படி ஒரு சிவசாமியோ, அந்த மாதிரி தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு ஒரு நாரப்பானே சொல்லலாம். சோ அவ்வளவுதான் மக்களை, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். Until then, bye bye. திரும்ப திரும்ப என்னால தாங்க முடியாதா? போ கல்லஞ்சக்காரன், அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா? அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தனம்.